Welcome to the channel, naam vasu. So in the video la nama enna paaka porom appadina vandu IBPS PO exam la 4135 vacancy irukku illaya, so adula vandu bank preference vandu nama eppadi kudukkanum abindradha vandu paathinga andha video la vandu solla poren. So adha sollittu andha exam ku apply pannradhula innum vandu paathinga nariya perukku vandu andha common ana doubt vandu varudhu. So exam mattum dhaan maarudhu, RRB PO, SBI clerk, IBPS PO nu maarudhu. Indha common ana doubts vandu paathinga andha aspirants madhila vandu paathinga maarave mattidhu. Ovvor exam படிச்சுக்கலாம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலுக்கான ப்ராக்டிஸ் குவஸ்டின்ஸு, மெயின்ஸ் லெவலுக்கான பசிலு, டிஐ ப்ராக்டிஸு, அப்புறம் அரித்மெட்டிக் சம்ஸு, ரீசனிங்கில் அந்த மிசிலேனியஸ் டாபிக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குவிஸ் ஃபார்மெட்டில் 10 குவிஸ்னா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஒரே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிக்கலாம், அந்த மெயின்ஸ் லெவலுக்கான குவஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீ அக்சஸ் பண்ணி படிச்சிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், 499 ரூபா தான். அதுலேயும் BV10 அப்படின்ற கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க், அந்த டிஸ்கவுண்ட்க்கான கூப்பன் கோட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ ஐபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4135 வேகன்சிஸ் வந்து இருக்கு. இன்னொரு ரெண்டு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பேங்க்ஸ் என்ன பேங்க்னு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் இந்தியன் பேங்க்கும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேங்க் தான். நமக்கு வேகன்சி அதிகமாக வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்திருக்கு. ஸோ அப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டாக போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக போடாதீங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவ்வளோவா வந்து பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் வந்து கிடையாது. ஸோ தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதை கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கணும். ஏன்னா வந்து கனரா இந்தியன் இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறனாலும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் கனரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்கு கொடுங்க. ஏன்னா இந்தியன் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான், மோஸ்ட்லி நிறைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கை கொடுத்துருங்க. தேர்டு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு கொடுங்க, ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எஸ்பிஐக்கு அப்புறம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கனரா இந்தியனை கொடுத்துட்டு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுங்க. ஃபோர்த்து வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சியை பேஸ் பண்ணி எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை பொறுத்து வந்து போட்டு விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு நாலு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனரா இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, யூனியன் பேங்க் இதை கொடுத்துட்டு மிச்சம் அடுத்த ஒரு ஏழு பேங்க் வந்து அந்த வேகன்சியை பொறுத்து வந்து கொடுத்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் வேகன்சியை பொறுத்த வரைக்கும். இதில் இப்போ வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப். நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஃபியூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனராவும் இந்தியன் பேங்க்கு தான். அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுத்துருங்க. சரி ஓகே, இப்போ அந்த டவுட்ஸுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு டவுட்டு எல்லா எக்ஸாமுக்கும் வர்றது என்னென்னா 10th 12th மார்க் ஷீட்டில், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவன் சி அப்படின் இருக்கு. ஆனால் ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எங்கள் அப்பா பேர் இருக்குது. ஆதாரில் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா பேர் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் எந்த பேரில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கப்போ எதை வச்சு செக் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். அதில் ஸ்பேஸ் விட்டு இருக்கா, இனிஷியல் முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, கேப்டல் லெட்டரில் இருக்கா, கேப்டல் லெட்டரில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. உங்களோட ஆதார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ப்ரூஃப்க்கு அங்கே செக் பண்ண மாட்டாங்க, உங்களோட மார்க் ஷீட் 10th 12th மார்க் ஷீட் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இது வரைக்கும் பண்ண எக்ஸாம்ஸை தப்பு பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள். 10th 12th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணுங்கள். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறப்ப ப்ரூஃப் ஆதார் தான் எடுத்துகிட்டு போவேன், அந்த இடத்துல நீ எக்ஸாம் எழுத விடாமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னு அப்போலாம் வந்து பண்ண மாட்டாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த அப்பா பேர் தான் பின்னாடி ஆதாரில் இருக்குது அப்படின்றது. ஸோ அப்படியும் சில சென்டர்ஸில் பிரச்சனைலாம் நடந்திருக்கு அப்படின்றப்ப ஆதாரோட நீங்கள் அந்த பேக் சைடு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா சன் ஆஃப்னு சொல்லி அப்பா பேர் இருக்கும். ஸோ அதை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் வந்து அந்த நேம் வந்து நமக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 10th 12th மார்க் ஷீட் இருக்க மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதை மாதிரியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கோங்க. ஸோ பேர் 10th 12th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மேரீடு உமன், எனக்கு வந்து ஓபிசி வந்து ஹஸ்பண்ட் நேம்ல வாங்கணுமா இல்லை அப்பா நேம்ல வாங்கணுமா அப்படின்னு. ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மேரீட் ஆயிருந்தாலும் சரி உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் பேஸ் பண்ணி தான் அந்த ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதான் ரூல். அதனால வந்து நீங்க மேரீடா இருந்தாலும் ஸ்பௌஸோட நேம்லாம் வந்து வாங்கணும் அவசியம் கிடையாது, உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் பேஸ் பண்ணி தான் வாங்கணும். ஸோ ஓபிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைடீரியா என்னன்னா, இன்கம் வந்து பேரண்ட்ஸோட இன்கம் 8 லட்சம் ரூபாய் கீழே இருக்கணும், உங்களோட கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடுல அந்த ஓபிசி லிஸ்ட் கீழே வந்திருக்கணும். இது ரெண்டையும் நீங்க வந்து இந்த ரெண்டு கிரைடீரியா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடோட ஓபிசி லிஸ்ட் கீழே வருதா அப்படின்றத கிளியர் பண்ணிட்டு 8 லட்சம் ரூபாய் கீழே இன்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்கிடலாம். ஸோ மேரீடு உமனுக்கும் பேரண்ட்ஸோட நேம்ல தான் ஓபிசி சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் டு சிஜிபிஏ கன்வர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டு 10 பண்ணி போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் 7.7 அப்படின்னு எடுத்திருக்கேன்னா 77% அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. 7.26 அப்படின்னா 72.60% அந்த ரவுண்ட் ஆஃப் 2 பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 72.60% அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்து வேரி ஆகுது. அதனால வந்து அந்த பர்சன்டேஜ் டு சிஜிபிஏ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு டைம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. அவசரமாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த மூணு டவுட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கரெக்டான இது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேளுங்க. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது. கடைசியில் வந்து இந்த நேமில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், மார்க்கில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக உடனே ரிஜெக்ஷன் நடக்கும்னா, நீங்கள் அந்த கேஸ்ட்டை வந்து தப்பாக போட்டுட்டீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓபிசிக்கு எலிஜிபிளானே தெரியாமல் சரி ஜென்ரலோட ஓபிசி கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக வரும் நம்ம இதில் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாகவே இருக்க மாட்டாங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் போயிடும். ஸோ இடபிள்யூஎஸ்க்கு அதே மாதிரி தான், இடபிள்யூஎஸ்க்கு எலிஜிபிலிட்டியாக இல்லாமல் தெரியாமல் போட்டு விட்டுட்டு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கடைசியில் வாங்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. வேறு எல்லாமே வந்து நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு குட்டி குட்டி சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன்லாம் நிறைய பேர் மாற்றி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாம்க்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸோட தான் கொடுக்குறாங்க. பழைய ஃபார்மேட்டை அப்படியே அப்லோட் பண்ணி விட்றாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்க. அந்த ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து அந்த தம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்க சொல்கிறாங்க, சிக்னேச்சர் வந்து பிளாக் கலரில் போட சொல்கிறாங்களா பிளாக் கலரில், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு, இன்னும் வந்து ஒரு வாரம் கூட டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.